ஹாய்ஸ் வெல்கம் டக்ஷா லவ்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இன்று திரு அன்பில் பெருமாள் கோயில் பற்றி தெரிந்து கொள்வோம் திரு அன்பில் திருவடிவழகிய நம்பி பெருமாள் கோவில் பகவான் கருணிய வடிவானவன் பக்தர்களுடைய வேண்டுகோளை பிரார்த்தனையால் நிறைவேற்றுபவன் தன்னையே சரணடைகிறார்களோ அவர்களை கடைசி வரை ரச்சித்து காப்பாற்ற காத்திருப்பவன் பெருமாளுக்கு ஜாதி பேதம் என்பது கிடையாது ஆத்மார்த்தம் முக்கியம் இப்படிப்பட்ட பெருமாள் அன்பில் திருவுருவமாக வடிவழகிய நம்பியாகி திருக்கோலம் பூண்டு நம்மையெல்லாம் காத்து வருகிறார் இந்த திருக்கோயில் திருச்சி கல்லணை கும்பகோணம் பஸ் மார்க்கத்தில் இருக்கிறது லால்குடிக்கு கிழக்கே எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் நடராஜபுரம் வழியாகவும் சென்று பெருமாளை தரிசிக்கலாம் திருமலையான் துறை மண்டகபுரி பிரம்மபுரி என்ற இந்த கோயிலுக்கு வேறு பெயர்களும் உண்டு கொள்ளிட நதியில் வடக்கு பக்கம் சுமார் ஒன்றை ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள இந்த கோவில் மூன்று நிலை ராஜகோபுரம் உடையது எல்லாமே கிழக்கு பக்கம்தான் இந்த பிரகாரத்தின் கருவறையில் மூலவர் திருவடி வழகிய நம்பி பெருமாள் புச்சங்க சயனத்தில் பள்ளி கொண்டு அருள்பாலிக்கிறார் உற்சவர் ஸ்ரீ சுந்தரராஜன் தாயார் அழகியவல்லி நாச்சியார் என்ற திருப்பெயர் கொண்டவர் இந்த கோயிலில் தீர்த்தம் மண்டுக புஷ்கரணி ஆகும் விமானம் கொள்ளிடக்கரைக்கே புரிய விசேஷதார விமானம் பிரபல மண்டுக முனிவர் ஒரு சமயம் தண்ணீருக்குள் மூழ்கி நீண்ட கால தவம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவரை தேடி துர்வாச முனிவர் வந்தார் தவத்தில் மூழ்கியிருந்த மண்டுக முனிவர் துர்வாச முனிவர் வந்ததை கவனிக்கவில்லை வெகு நேரம் காத்திருந்தும் மண்டுக முனிவர் தன்னை காண வரவில்லை என்ற கோபத்தால் துர்வாசர் முனிவர் மண்டுக முனிவரை தவளையாக மாறும்படி சாபமிட்டு விட்டார் இதற்கு பிறகு மண்டுக முனிவர் தன் தவற்றை உணர்ந்து துர்வாச முனிவரிடம் சாப விமோசனம் கேட்க துர்வாச முனிவர் இந்த திருத்தலத்தில் உள்ள பெருமாளை நோக்கி பிரார்த்தனை செய்தால் சாப விமோசனம் கிடைக்கும் மறுபடியும் மனிதனாக மாறலாம் என்று வழிகாட்டினார் அதன்படியே மண்டக முனிவர் அன்பில் உள்ள திருவடிவலகிய நம்பி பெருமாளை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றதாக வரலாறு அன்பில் நாட்டை ஆண்ட சுந்தரச்சோழன் மன்னனுக்கு போரில் பல வெற்றிகளை தந்ததால் இந்த கோயிலுக்கு அரசன் ஏராளமான மானியத்தை வழங்கியிருக்கிறான் பிரம்மாவுக்கும் வால்மீகிக்கும் பகவான் நேரடியாக தரிசனம் தந்த ஸ்தலம் இந்த கோயிலில் திருமங்கையாழ்வார் பூதத்தாழ்வார் நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்து இருக்கிறார்கள் பரிகாரம் முற்பிறவியில் செய்த பாவங்களை போக்க வேண்டுமானால் அன்பில் கோவிலுக்கு வந்து மண்டகம் புஷ்கரணியில் நீராடி பெருமாளை நோக்கி பிரார்த்தனை செய்தால் போதும் எதிரிகளை வெற்றி பெறவும் போட்டிகளில் வியாபாரத்தில் வெற்றி பெறவும் பொது வாழ்வில் முன்னுக்கு வரவும் இந்த அழகிய வடிவாகிய நம்பி பெருமாளுக்கு பால் அபிஷேகம் செய்து வந்தால் போதும் அத்தனை சிறப்பு இந்த அன்பில் பெருமாளுக்கு உண்டு பார்க்கடலில் பள்ளி கொண்ட கோலத்தில் இருப்பதைப் போல இங்கு சுவாமி தாரக விமானத்தின் கீழ் இருக்கிறார் இவ்விமானம் ராஜகோபுரம் போன்ற அமைப்பில் இருப்பது சிறப்பு இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது ஐந்தாவது திவ்ய தேசமாகும் கோயில் திறக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் பன்னெண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இத்தலம் ஐந்தாவது தலமாக கருதப்படுகிறது பிரகாரத்தில் நரசிம்மர் வேணுகோபாலர் லட்சுமி நரசிம்மர் வீர ஆஞ்சநேயர் பன்னெண்டு ஆழ்வார்கள் ஆகியோர் இருக்கின்றனர் இத்தலத்தில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் திவ்ய தேசங்களில் ஒன்றான திருப்பேர் நகர் அப்பக்குடத்தான் கோயில் இருக்கிறது இங்கும் பெருமாள் பள்ளி கொண்ட கோலத்தில் இருக்கிறார் திருச்சி திருப்பேரநகர் திரு அன்பில் என அருகருகே மூன்று பள்ளி கொண்ட பெருமாள்களை தரிசனம் செய்வது விசேஷமான பலன்களை தரும் என்கிறார்கள் மூலவரின் விமானம் தாரக விமானம் எனப்படுகிறது திருமண பாக்கியம் வேண்டுபவர்கள் தாயார் ஆண்டாளை வேண்டுகின்றனர் தாயார் ஆண்டாளுக்கு விசேஷ திருமஞ்சனங்கள் செய்கின்றனர் தல வரலாறு ஒரு சமயம் பிரம்மாவுக்கு உலகில் உயிர்களை நாமே பிறக்க வைக்கிறோம் ஒவ்வொரு உயிரும் அழகுடன் இருப்பதற்கு நாம்தான் காரணமாக இருக்கிறோம் அந்த அழகிய உயிர்களுக்கெல்லாம் மூலாதாரமாக இருக்கும் நாம் தான் அனைவரிலும் அழகானவர் என்ற ஆணவம் உண்டானது மேலும் அனைவரையும் படைக்கும் தன்னை யாரும் வணங்குவதில்லையே என்ற ஆதங்கமும் எழுந்தது பிரம்மாவின் எண்ணத்தை அறிந்த மகாவிஷ்ணு அவரது ஆணவத்தை விட்டுவிடும்படி சொல்லி பார்த்தார் பிரம்மாவோ கேட்பதாக இல்லை எனவே அவரை பூ உலகில் சாதாரண மனிதனாக பிறக்கும்படி விட்டார் மகாவிஷ்ணு பூலோகம் வந்த பிரம்மா ஒவ்வொரு தலங்களுக்கும் சென்று சுவாமியை வணங்கி தன் தவறுக்கு மன்னிப்பு கேட்டு வேண்டி வந்தார் இத்தலம் வந்த அவர் சுவாமியை எண்ணி தவம் இருந்தார் அப்போது மகாவிஷ்ணு பேரழகு வாய்ந்த மனிதராக அவர் முன்பு வந்தார் அவரை கண்ட பிரம்மா இவ்வளவு அழகான எவரையும் இதுவரையில் நான் பார்த்ததில்லையே நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என கேட்டார் அவரிடம் அன்பாக பேசிய விஷ்ணு அழகு என்பது நிலையற்றது ஆணவம் ஒருவனை அழிக்கக்கூடியது இவ்விரண்டு குணங்களையும் கொண்டிருப்பவர் சிறப்பான வாழ்க்கையை பெறுவதில்லை என உபதேசம் செய்து பள்ளி கோலத்தில் அவருக்கு காட்சி தந்தார் மகாவிஷ்ணு உண்மையை உணர்ந்த கொண்ட பிரம்மா ஆணவம் ஒழிய பெற்றார் பிரம்மாவின் வேண்டுதலுக்காக விஷ்ணு இந்த தலத்தில் பள்ளி கொண்ட கோலத்திலேயே எழுந்தருளியுள்ளார் பிற்காலத்தில் சோழ மன்னர் ஒருவர் இங்கு கோயில் கட்டினார் பிரம்மாவின் மீது அன்பு கொண்ட அவருக்காக மகாவிஷ்ணு எழுந்தருளிய தலம் என்பதால் இத்தலம் அன்பில் என்ற பெயரும் பெற்றது சுவாமி கருவறையில் ஆதிசேஷன் மீது பள்ளி கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி நாபியில் பிரம்மாவுடன் இருக்கிறார் உத்தமர் கோவிலில் தன் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பெற்ற சிவன் இத்தலம் வந்து இங்குள்ள பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு சென்றார் அமர்ந்த நிலையில் ஆண்டாள் முன் மண்டபத்தில் ஆண்டாள் தனிச்சன்னதியில் தெற்கு நோக்கியபடி இருக்கிறாள் இவள் நின்ற கோலத்தில் இருக்க உற்சவர் ஆண்டாள் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறாள் ஒரே சமயத்தில் ஆண்டாளின் இரு கோலங்களையும் தரிசனம் செய்வது அபூர்வம் திருமண தோஷம் உள்ளவர்கள் இவளிடம் வேண்டிக்கொண்டால் திருமணம் நடக்கும் என்பதே நம்பிக்கை தேவலோக கன்னியாக ஊர்வசி தன் அழகு மீது கர்வம் வந்துவிடாமல் இருப்பதற்காக இவரை வணங்கிச் சென்றுள்ளாள் மங்களாசாசனம் இசை ஆழ்வார் நாக குடந்தை வெக்கா திருவெவ்வுல் நாக தலையரங்கம் பேர் அன்பின் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கு மாதி நெடுமாள் அணைப்பார் கருத்தானவான் திருமணி இசை ஆழ்வார் நாம் எல்லோரும் இந்த பெருமாள் தரிசனம் கிடைத்து எல்லா வளங்களையும் பெருவமாக நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்